சப்ளையர் கம் தி சைட். யா மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Daddy fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறக்கு ஸ்கோர் இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்னடா 90 பைசா? 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவு? 1 ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்துட்டு வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா, வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கிட்ட எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறது என்ன? ஓடி போயிரு. என்ன சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி, 6 தோசை. அவிச்சு மட்டும் இல்லையே, கொண்டாந்து கொடுக்க. அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போக. இப்ப கொண்டாந்துடும் சார். வேற என்ன விட்டாங்க? ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி கழிவாதீங்க. அக்கறை சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்ற? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடறேன். நானும் இந்த ஹோட்டல் மட்டும்டா, எல்லா ஹோட்டலும் இதே செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை சாரு சாருங்கிறீ. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும். ரெண்டு லோன் இன்னைக்கு தெரிஞ்சாங்கனு உங்க ஹோட்டல் முதலாளிய கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன், ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் ஏன் நம்ம நாட்டுல நாட்டு வைத்திருக்க வச்சிருக்க மாட்டாங்க வேறு? ஆமா, அது மாதிரி இது சப்பான் வேறுடி. அது யானத்துக்கு நீ ஏழுங்க. இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தல திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ் திஸ் வேறு வாட் யூஸ் பண்றது? இஃப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங். அடியே, என்ன சொல்ற கிராப்? பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா? கொடுங்க. $2 lakhs. 2 லட்சமா? என்னங்கடா அது, பகல் கொள்ளையா இருக்கு. பாடி ஓடி போயிடலாம். பொட்ட புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கிற இவனை சரி கட்டிருக்க, என்கிட்ட வித்து இருக்குடி. எடி அந்த புகையிலே. This Indian bear, long, long, long life. Eat, eat, eat. என்னங்க இது, மயக்கம் போட்டு விழுந்துட்டா? உழுவா குடுத்திருக்கிறது காக்கிநாடா கார போயில. இன்னும் 1 வாரத்துக்கு இவன் இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்குள்ள நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா. ஒரு இடிச்சு வயிறும் மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி சட்டியெல்லாம் தூக்கி வெளியே அணிஞ்சிருவாளே. அடே, யாரும் டபுள் ஆக்டிங்க? போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தர. மம்மி எலிபண்டா, அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா? நைனா, கப்பல்ல போற நைனா, கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏடி குழந்தைகள் ஆயுது பூதங்கடி.
இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். கோயந்தா, லட்டு கழிங்க கோயந்தா. எந்த சைஸ்க்கு லட்டு கழிங்க கோயந்தா. ஜெய் ஆஞ்சனேயா. ஜெய் ஜெய் ஆஞ்சனேயா. ஓ, யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரெய்னிங் எடுத்துக்கும் போல இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களேன்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லீனா உன் கோயில் உண்டியிலேயே ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டே டே, வெங்கடாஜலபதி பாவம், விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. அள்ளிக்கறங்களா வண்டியிடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்த வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசன்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா. சீ தி பெஸ்ட் ஹவுஸ். தட் ஹவுஸ். ஓகே ஹவுஸ். பியூட்டிஃபுல். யூ ஆர் வெரி லக்கி மேன், மேஜிக் மேன், ஜென்டில்மேன், பட் நாட் ஓல்ட் மேன். ஆஃப் கோர்ஸ். இதேதான் என்னோட அஞ்சாவது வைஃப் கூட சொல்லுவா. ஒன் மோர் ரிபிடேஷன். ஃபிஃப்த் வைஃப். ஹெட் டவுன். Thank you. Shall we see the house now? A little more. Thank you. Hey! ஏண்டா இது முடியா கம்பியாடா, கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறா கம்முனாட்டி. கம் ஆன் கம் ஆன், குயிக் குயிக். வெயிட் வெயிட் மேன், குயிக்கியா. டேய் ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது. மூடி நில்றா. ஏண்டா பூட்ட நக்கற? பாத்துல இதுக்கு முன்னால பாத்துக்கேன். என்ன பாத்துர்க்க? பாத்துக்கேன். ஆ, why so much of keys? This street all house my house. அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. ஓபன் த டோர். கம்மியா வாடா, காட்டுறேன். டேய் இதான் வீடு, பாத்துக்க. டேய் ரொம்ப சுத்தாத, பொத்தனை கீழே விழுந்து கையை கால உடைச்சுக்குவேன். ஆமா, வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கா? இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு, ஆனா நீ தாங்க மாட்டேன். தட் சைட். நானா? யுவர் மிஸ்டேக். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகர்மையா? எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனால தான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? டேய் படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் யூ சோஸ். ஆமா, என்ன வாடகை? எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான், 1000 ரூபீஸ் அட்வான்ஸ், 10000 ரூபீஸ். என்ன இல்லையா? இல்லங்கறது ஒண்ணுதான், நோங்கறது ஒண்ணுதான்டா. நிறுத்து நிறுத்து. நைனா முறுக்கிட்டாம வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன். நைனா நைனா, வேற வீட்டுக்கு திருப்பா. இல்ல வேற சாத்திடுவேன். டிரைவர், வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா, சாச்சாலும் சாத்திடுவானுங்க. வேலைடா, பாடமே கொடுக்கல, அதுக்குள்ள மேல வைக்கிறேன். டென்ஷன். என்னாச்சு? நத்திங், அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால இல்ல, பரவாயில்ல. நோனா, ஜஸ்ட் 2000 ருபீஸ் சேஞ்ச் தான் கொண்டு இருக்கேன். ஓகேயா? ஆர்டர் நீங்க என்னங்க சார்? மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? வயிற்று ரெண்டா கை வைக்கிறேன், பணத்தெடு மேன். என்னதான் நான் எண்ணிக்கிறேன். பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேட்கணும். தேங்க்யூ. ஹலோ, வி வில் மீட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஜென்டில்மேன், ப்ளீஸ் மீட் யூ. வெரிடே நாயே. ஐயோ, யானை கூட்டம் ரிட்டனா? நைனா வீடு தந்திருக்கா? நைனா திருட உள்ள பூந்துட்டா போல இருக்கடா. நைனா வாடா சீக்கிரம், வீட்டை ஒழுங்கா பண்ணிட்டு வந்தியா? நல்ல போலீஸ் வந்து எவன் வந்து திறந்தானே தெரியலையே. யாரா நீ? நீங்க யாரா? அண்ணா, எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களே யாருன்னு கேக்குறீ நீ? இப்பதான் ஹவுஸ் ஓனர் 2000 ருபீஸ் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் 8000 ருபீஸ் நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏண்டா பூட்டை வச்சு திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ?
கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப் மாறித்தனம் பண்றதா எவனோ மைண்டர்ஸ் பண்ண வேண்டியிருக்கேன். Excuse me. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. Thank you, gentleman. டேய், கால் அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல, வடக்க தலை வச்சு ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்த படறா? அந்த பக்கம் பெரிய சென்டிமெண்ட் செம்மல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் டென்ஷன் பண்ணாத, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. என்ன நீயா இருந்து போட்டு நீயா தின்னுக்குற? இங்க பாரு, ஒருத்தன் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கிறான். உப்பு பாக்க வேணாம். அவன என்னத்த உப்பு பாக்குற? இதெல்லாம் திங்கிறதா இனிமே நாங்க? ஐயோ, என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறோம். நாலு வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்ன பாரு, இந்த சமையல் வேலையில நமக்கு இருக்க. ஏண்டா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செய்ய கொடுக்க ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்ப போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்தை கிளி போடுற, மிளகாய் போடுற, சாம்பாரு சமையல். என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சா நமக்கு இதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைக்கு ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காடுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கறது ஒண்ணுதான், அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி, என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேனே. சமையல் ஆக கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவு சாப்பிட்டு. என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா? தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீர் வச்ச சாம்பார் ஊத்தி நம்மளை ஏமாத்திருக்கடா. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குளிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவா. ஏ நாயா, இப்படியே உட்கார்ந்துருக்காத, பூனை வந்து மூஞ்சி நக்கீர போகுது. போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வையே, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். என்னடா எல்லாத்தையும் வச்சு போடா வெளியே. இதெல்லாம் டேய் நான் பாத்துக்கிறேன், போட கெட் அவுட்டு. இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவன்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தாவம்? ஏண்டா கரியா, பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுறேன் பாரு. போ, என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கையே. இங்க வா, சமையலா பண்றீங்க சமையல்? ஏண்டா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. சூப்பரா பாட்டி, சூப்பரா. உப்பு கரெக்டா இருக்கு, காரம் புளி எல்லாம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவங்களை பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல, உப்பு சால்ட் காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல. இல்ல பாட்டி, கரெக்டா இருக்குன்னு சொன்னேன். இல்ல இல்ல, நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குதுன்னு. ஐயோ பாட்டி, மறந்துட்டேன் நினைக்கிறேன். காரம் கம்மியா தான் இருக்கு. மாமாலாம் பாவம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெத்தவகிட்டையும் சாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு போய் ரேஷன் கார்டு வாங்கிடுவானுங்க. அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்கானுங்களே, அப்படியேங்க அப்பா. படி 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 படி, நான் கலக்குற ப்ளீஸ். ஐயோ நீ தான் பாட்டி கேத்த பேத்தி. என்ன கலக்குற, காரமா உப்பா? காரம். கலக்கு கலக்கு. எதுல கலக்குறது? அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்கானுங்க, எதுல வேணாலும் கலக்கு, சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சு ஒரு திங்கிற முத அழுக நம்ம பயலுகளாத்தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி முடி அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்ட இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடி இருக்குங்க. சொல்ல போடு, போடு அண்ணா. வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கின சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே இந்த டெக்னிக்கலர்ல சமைச்சிருக்காளுகளா? இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டர் வெளியே லீக் அவுட் பண்ணிடாத, சாப்பிடுற ராஜா. ஐயோ பாடி, ஒரு சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறீங்க. கண்டினியூ. ஐயோ பாடி பாவம்,
அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க. தம்பி அவரு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறா. மிளகாசோறு வேலை செஞ்சிருச்சு இல்ல.